தொகுதி பொறுப்பாளர்கள் பூத் கமிட்டி அமைக்கிறதுக்கான ஆலோசனை கூட்டம் அங்கே கன்னியாகுமரியிலிருந்து இங்கே திண்டுக்கல் வரை உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் மொத்தம் எத்தனை மாவட்டம் மொத்தம் 59 சட்டமன்ற தொகுதிகள் பொறுப்பாளர் ஆலோசனை கூட்டம் டிசம்பர் கடைசியில ஜனவரியிலேயே முடிவாகும். அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என்பதுதான் எங்க கோரிக்கை. அதை திரு பன்னீர்செல்வம் எங்களோட ஒத்து வருகிறார். வருபவர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் பணியாற்றுவோம். ஆமா, அவருக்கு நேற்று நான் எனது வாழ்த்துக்களை தஞ்சையிலேயே தெரிவித்து விட்டேன், ஊடகத்தின் மூலமா தெரிவித்தேன். அதாவது நம்ம சீஃப் செக்ரட்டரியோட ஸ்டேட்மெண்ட் படி 90% மேல் சுயாட்சி நிலை திரும்பிவிட்டது. இன்னும் மற்ற ஏரியாக்களையும் திரும்பிவிடும் என்று சொன்னால் அதுபடி நடந்துவிடும் என்று தான் நான் நம்புகிறேன். அதுதான், அதை வந்து எல்லாரும் கோரிக்கை வச்சுருக்கோம். அதுக்கு உரிய உபகரணங்கள் கொண்டு தமிழ்நாடு அரசு அதை நீக்க வேண்டும் என்று நாங்களும் கோரிக்கை வைத்தோம். பாராளுமன்றத்தில் போய் குண்டு வீச்சு நடந்தது வந்து பல்வேறு விதமாக சொல்கிறாங்க. ஏது எங்க, அதாவது மத்திய அரசு நாட்டுக்கும் பாராளுமன்றத்துக்கும் சிறந்த பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கை. ஆட்சி எப்படி சார் போயிட்டு? எந்த ஆட்சி? திமுக ஆட்சி. திமுக ஆட்சி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாத மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சியாக போய்கொண்டிருக்கு. பெண்களுக்கு அந்த 1000 திட்டம் வந்து திரும்ப அடுத்த வருஷம் திரும்ப இது பண்ணுன்றாங்க, செயல்படுத்தப்படுன்றாங்க. திரும்ப அது விட்டு போனவங்க எல்லாத்துக்கும் விட்டு போன யார்? அவங்க தான் அனைத்து குடும்ப தலைவர்களுக்குன்னு அறிவிச்சாங்க தேர்தல் வாக்குறுதியில். இப்போ அது மாதிரி பண்ணலை. அது அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது போல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்ப தலைவர்களுக்கு அறிவிப்பேன்னு சொன்னாங்களா, அதை நிறைவேற்றணும். அதான் எங்கள் கோரிக்கை.